ஹாய் எல்லாருக்கும் நான் உங்களோட வானூர்தி பேசுகிறேன், மணியன் கோவில் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆக்சுவலாக வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு திருமலால தரிசனம் பண்ண என்ன விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு திருப்பதியை பார்க்க போறோம், அதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து விநாயகருக்கும் பெருமாளுக்கும் ரெண்டு ரிலேஷன் இருக்கு. ஆக்சுவலாக வந்து விநாயகர் வந்து ரொம்ப சேட்டையா ரொம்ப விளையாட்டு பிள்ளையா இருப்பாரு, ஏன்னா வந்து அவரோட சுபாவமே அதான். ஸோ அதே மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா பெருமாள், ஸோ பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா கையில எப்பயுமே வந்து அவரோட விஷ்ணு சக்கரத்தை வந்து வச்சுருப்பாரு. ஸோ ஆக்சுவலாக வந்து இது என்ன பண்ணிடுவாருன்னா, விநாயகர் வந்து விளையாட்டா வந்து பெருமாள் கூட விளையாண்டுருப்பாரு, ஏன்னா வந்து பெருமாள் வந்து விநாயகரோட தாய்மாமா இல்லையா, தாய்மாமா கூட எல்லாருமே விளையாண்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி விளையாண்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா, விநாயகர் வந்து விஷ்ணுகிட்ட இருக்கிற சக்கராவை எடுத்து என்ன பண்ணுவார்னா சாப்பிட்டுருவார், ஸோ எடுத்து வாயில் போட்டுருவார். அந்த வாயில் போட்டச்சுன்னா அது என்ன ஆயிருமா, விஷ்ணு தர்ம சக்கரவா மாறிடும். ஸோ கண்டிப்பாக அந்த சக்கரம் இருந்தால் தான் வந்து பெருமாள்னால எல்லாமே ரன் பண்ண முடியும். பட் இந்த சக்கரத்தை வந்து ஒரு வாயில் போட்டதுனால அதை திருப்பி கொண்டு வர வைக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுவார்னா, இவர் வந்து விநாயகரை சிரிக்க வைக்கணும்னு நினைப்பார் பெருமாள். ஸோ அவரை சிரிக்க வைக்கிறக்காண்டி என்ன பண்ணுவார்னா, பெருமாள் வந்து தோப்புக்கரணம் போடுவார். ஸோ இந்த ப்ராசஸ்னால தான் தோப்புக்கரணமே உண்டாச்சு. ஸோ அவர் தோப்புக்கரணம் போடும் போது இன்னும் பெருமாளே தோப்புக்கரணம் போகிறார் நம்மளுக்காண்டின்னு சொல்லி விநாயகர் வந்து குபீர்னு சிரிச்சுவார். ஸோ அப்படி சிரிக்கும் போது அவர்கிட்ட இருந்த சக்கரம் வந்து வாய் வழியாக வெளியே வந்து, ஸோ இதால் உருவானதான் வந்து விஷ்ணு தர்ம சக்கரம். இந்த விஷ்ணு தர்ம சக்கரம் யார்கிட்ட கையில் இருக்கோ அவங்களுக்கு மணி அட்ராக்ஷன் நிறையா இருக்கும், வெல்த் நிறையா இருக்கும், அவங்களோட பாவர்ட்டி எல்லாமே விலகி அவங்க வாழ்க்கையில் வந்து ரொம்ப வெல்தாக இருப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு திருமலால தரிசனம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த வருஷம் இல்லாட்டாலும் அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு பதிவில் நம்ம